டிஎன்இஏ டிஎன்இஏ 2021 இந்த சர்டிஃபிகேட் வெரிவேஷனில் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ல அப்லோட் பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து சில பேர் ஒழுங்காக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா பிக்சலை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம், அல்லது சில பேர் அப்லோட் பண்ணாவே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா சில பேர் வேறு ஏதோ இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிவேஷன் இன்கம்ப்ளீட் அப்படி வந்திருக்கும். ஸோ அதுக்கே கொஞ்சம் ஸ்கேலை ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டிஎஃப்சி ரீமார்க் இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிவேஷனில் வந்து நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிடுறீங்களோ அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும், அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சலில் வந்து கம்மியாக வச்சு அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதனால் தெரியல அதனால் அது என்ன ரீமார்க்கோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரீமார்க்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணாத சர்டிஃபிகேட் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன தப்பாக அப்லோட் பண்ணிங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்காக எடுத்து வச்சுக்கிங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎஸ்சி சென்டரோ சர்டிஃபிகேட் வெரிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஅப்லோட் ஆப்ஷன் வந்து என்னபோல் பண்ணுவாங்க, மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்தோடனே நீங்கள் வந்து டிஎஸ்சி சென்டர் நீங்கள் வந்து கொடுத்தீங்களோ அந்த டிஎஸ்சி சென்டருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கிறீங்க, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் வந்திருக்குது சர்டிஃபிகேட் வெரிவேஷன் நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎஸ்சி சென்டர் வாங்க சர்டிஃபிகேட் வெரிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் சர்டிஃபிகேட் வெரிவேஷன் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ரீஅப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எலம்பர் பண்ணுறோம், நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க, நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிவேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உடனே இன்கம்ப்ளீட் வந்தோடனே உடனே டிஎஸ்சி சென்டருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. டிஎஸ்சி சென்டர் நம்பர் லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த டிஎஸ்சி சென்டர் லிஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டிஎஸ்சி சென்டர் அட்ரஸ் வரும், அந்த அட்ரஸ் காப்பி பண்ணி கூகுளில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வந்துடும். உடனே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு உங்களோட சர்டிஃபிகேட் வந்து சர்வேஷனை எங்கே போய் பண்ணுறதுன்னு வந்து கேட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.